ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிக் பாஸில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க அமீர் மற்றும் ராஜு கம்பேரிசன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புனை பெயராளரும் செல்லம்மா அட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க, ராஜுவை ராஜு அப்படின்னு நினைக்கிறாங்க, ஜெயமோகன் அப்படின்ற முழு பெயரை. தொழில் பொறுத்த வரைக்கும் அமீர் நடனர், கலைஞர் மற்றும் நடிகராக இருக்கார், நடிகர் மற்றும் இயக்குநராக இருக்காரு கமன ராஜு. நண்பர்கள் யாருன்னா பிரபு, இவருக்கு கவின் தான் நெருங்கிய நண்பராக இருக்காங்க. ரெண்டு பேருமே பிக் பாஸில் இறுதி வரைக்கும் போய் வெல்றதுக்காக பிரகாசமாக இருக்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அமீர் மற்றும் ராஜுவோட தனிப்பட்ட தகவல் பார்த்திங்கன்னா, அமீர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 22 டிசம்பர் 1992 பிறந்திருக்காரு. ராஜு 2 ஜூலை 1991 பிறந்திருக்காரு. பிறந்த இடம் ஊட்டி, இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. வயசு பார்த்திங்கன்னா அமீருக்கு இப்போ 28 ஆகுது, ராஜுக்கு 29. துணைவியார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரும் கிடையாது அமீருக்கு. ராஜுக்கு தாரிகா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அடுத்ததாக ரெண்டு பேர்த்தோட உடல் தகவல் பார்ப்போம் வாங்க. எவ்வளோ உயரம் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அமீர் 189 சென்டிமீட்டரும் இவர் 185 சென்டிமீட்டரும் இருக்காரு. எடை பார்த்திங்கன்னா 78 கிலோ, இவர் 69 கிலோ. அடுத்ததாக கூந்தல் மற்றும் கண்ணிறம் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் ப்ரௌன் கலரில் இருக்குது, கருப்பு மற்றும் கருப்பாக இருக்குது. மதம் பார்த்திங்கன்னா அமீர் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவராக இருக்காரு, இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்காருங்க. எல்லோரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த குடும்ப தகவல் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அமீரோட அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி, இதுவே ஜோதி அப்படின்றதான் அம்மா பெயராக இருக்குது ராஜுக்கு. அப்பா பெயரை பொறுத்த வரைக்கும் அமீருக்கு சமூக வலைதளத்தில் தேடி கிடைக்கல, ஜெயமோகன் அப்படின்றது அப்பா பெயராக இருக்குது. உடன் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் அமீருக்கு கிடையாது, இவருக்கும் பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த நடிகர்கள் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம், எந்த பள்ளியில் என்ன படிச்சிருக்காங்கன்றத பார்ப்போம் வாங்க. அடுத்ததாக அமீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்க எஸ்பி கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு, டிஜா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காருங்க நம்ம ராஜு. பிரசிடென்சி காலேஜில் படிச்சிருக்காரு இவர், பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் படிச்சிருக்காரு. படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிபிஏ படிச்சிருக்காரு அமீர், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காருங்க ராஜு. டான்ஸ் ஜோடி ஜான்ஸ் மூலமாக தான் அறிமுகமாயிருக்காரு இவர், கணக்கானங்கள் சீரியல் மூலமாக அறிமுகமாயிருக்கார் ராஜு. ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சுய தகவலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டிகளை அவங்க என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம். பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு நிறைய பேட்டிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, அமீருக்கு பிடிச்சது விஜய் அப்படின்னு. இவருக்கு விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு, தளபதி ரெண்டு பேர்த்துக்குமே. பிடித்த இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமீருக்கு கோயம்புத்தூர், ராஜுவுக்கும் பார்த்திங்கன்னா சென்னை அதிகமாக பிடிச்சிருக்கு. இதுவே பிடித்த நிறம் பொறுத்த வரைக்கும் நீளம் பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு கருப்பு கலர் பிடிச்சிருக்கு. பிடித்த உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன், இவருக்கும் பார்த்திங்கன்னா இளநீர் பாயசம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாரு. எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த என்னென்னு பார்த்திங்கன்னா சினிமா கம்பேரிசன் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சொத்து மதிப்பு உட்பட முதல்ல பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு நேரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தலாம். அமீரை பொறுத்த வரைக்கும் ஹாபீஸாக வச்சுருக்காரு என்னென்னு பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறது தான் வச்சுருக்காரு. இதுவே இவர் ஃப்ரீ டைமில் ட்ராவலிங் பண்ணுறாரு. சம்பளமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாங்குறது மட்டுமே 5000 ஒரு ஷோக்கு வாங்குகிறாங்க, 10000 ஒரு ஷோக்கு வாங்குகிறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா கார்கள் சொகுசு கார்கள் உட்பட மொத்தமாக ஒரு கார் வச்சுருக்காரு, இவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கார் வச்சுருக்காரு. சொத்து மதிப்பு 15 லட்சம் வச்சுருக்காங்க, 45 லட்சம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிக்பாஸில் அமீர் பிடிக்குமா இல்லை ராஜு பிடிக்குமான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.